சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பழைய சேனல், அதாவது இந்த 8000 சப்ஸ்கிரைப் வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த சேனல்ல வந்து பழைய பாடல்கள்லாம் அதுல இருக்க அர்த்தங்களை இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி பேசியிருந்தோம். ஒரு குட்டி குட்டி வீடியோஸ் மாதிரி போட்டிருந்தோம், அது எந்த அளவுக்கு நீங்க வரவேற்பு கொடுக்கல. ஸோ அந்த சேனல் போனோம்னா இந்த வீடியோஸ் நான் இதில் அப்லோட் பண்ணல, ரீ அப்லோட் பண்ணல. பட் அதை மாதிரி பழைய பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு சில அர்த்தங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் முக்கியமாக எம்ஜிஆர் பாடல்களும் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி 90s கிட்ஸ் எல்லாமே அவங்க வீட்டு அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக எம்ஜிஆரோட வெறித்தனமான ஃபேன்ஸாக இருப்பாங்க. எங்கள் அப்பாலாம் எம்ஜிஆர் கடவுள் மாதிரி வச்சு கும்பிடுக்காப்புல. அவளுக்கு உள்ள அரசியல் தெரியல அப்படின்னாலும் அங்கே இருக்க உள்ள தத்துவங்களை மட்டும் எடுத்துக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கடந்து போகணும், வாழ்ந்துட்டு இருக்கோம். இதான் மேட்ரு. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் அப்புறம் தூக்கி ஓரம் வாங்கி, பட் அவங்க சொன்னப்பட ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கருத்துக்கள், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, அந்த பாட்டு பார்த்துருப்பீங்க எல்லாருமே. மோஸ்ட்லி இந்த பாட்டு ரொம்ப அவங்களுடைய பாடல ஃபேவரான பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டில் வந்து கூட வர வரிகளை கவனிச்சிக்கிறேன். மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வருது. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு சொல்லிட்டு யாரை காட்டுறான்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி அவர்களை காட்டுறாங்க. உப்புச்சத்தி ஆரம்பத்தில் வெள்ளை சட்டை மாட்டிட்டு, அதாவது கலர் விஷ்டிக்கு மாதிரி குச்சி ஒண்டி நடந்தார்ல, அவரை காட்டுறாங்க. ஸோ காரணம் என்ன, கந்தன், கந்தனோட விஷயத்தை காட்டுறாங்க. இங்கே கந்தனான கதாபாத்திரம் யார் எடுத்து நடிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னோம், எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருக்கோட ஒரு சில விஷயங்களை தெரியாது, மிகப்பெரிய முருக பக்தர் அவர். ஸோ நிறைய புக்ஸ் படிப்பார் அவர், நிறைய நாலேஜ் உள்ள ப்ரொஃபஸர். அவர் கூட சேர்ந்து கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி தத்துவ பாடங்கள்லாம் வெளியே வரும். கண்ணதாசனை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்டில் சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்களை புரிய ஆரம்பிக்கும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், இந்த அர்த்தத்தோட டீப் விஷயம் என்ன அப்படின்னா, ஊர் பார்த்த உண்மைகள்லாம் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, அது பார்த்த உண்மைகள், அது கடந்து வந்த பாதைகள், இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கும். என்ன அலைகளாக இருக்கும், உங்களை சுற்றி தான் இருக்கும். உணராமல் போவதுக்கு உதவாமல் போகும், அதாவது ஊர் பார்த்த உண்மைகள் உங்களை சுற்றி தான் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கல, அப்சர்வ் பண்ணல. உணராமல் போவதுக்கு உதவாமல் போகும், அதாவது அதுலேருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அது உதவாமல் போகுன்றவர் லைன் தாங்கி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், இந்த ஒரு லைன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு லைன். என்னன்னா, பொய்யான ஒரு சில பேருக்கு புது நாகரீகம், நாகரிகத்தை உருவாக்குனது யாரு, நம்ம பாம்பு பாண்டு பாம்பு விட்டுறது சொல்லியிருக்கோம், நாகரிகத்தை உருவாக்குனது நாகரிகள் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான காரணம் இருக்கு டீப்பா. அப்புறம் நாகரிகம் முடஞ்சனால தான் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், நீங்க கண்ணாடி போட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, இது வேற மேட்ரு, அது நம்ம டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணவங்க புரியும். இந்த நாகரிகம் உருவாக்குனது காரணமே அவங்களோட கட்டமைப்புக்குள்ள நம்ம மாட்டணும் அப்படின்றதுக்காக தான், ஆதி வாழ்க்கை வேற. ஸோ உங்களுக்கு புரியுதா, பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம். ஒரு மனிதனை போல ஒருத்தன் இருக்கான், மனிதனுக்குள்ள கலைஞ்சு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா பொய்யன் தானானே. ஸோ பொய்யான சில பேருக்கு இது நாகரிகம், புரியாத சில பேருக்கு அடுத்த லைன் கவனிங்க, புரியாத பல பேருக்கு இது நாகரிகம். புரியாத சில பேர்னா யாரு, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் இப்போ பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணி, நான் கொரியனாக மாறுறேன், நான் சைனீஸாக மாறுறேன், நான் வந்து ஜாப்பனீஸாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிறானுங்கல்ல, அந்த நாகரிகத்தை பார்த்து அப்சர்வ் ஆகி நாங்கள் அந்த மாதிரி மாறணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாறுறது புரியாத சில பேருக்கு இது நாகரிகம், புரியாமல் இருக்கவங்க அவங்க பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தல என்ன கவனிங்க, முறையாக வாழ்வோக்கு எது நாகரிகம், முறையாக வாழ்றது, கரெக்டாக வாழணும், டிசிப்ளினாக இருக்கணும், ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழணும், இது ஒரு கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு எது நாகரிகம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா, அதுக்கு தான் ஒரு பதில் வருது. முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம், அதாவது நம்மளோட முன்னோர்கள் சொன்னதுனா யாரு, நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் தாத்தா பாட்டி அப்படி போயிடாதீங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி முன்னோர்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு நாகரிகம் இருக்குது. அந்த நாகரிகம் தான் சாதாரண விஷயம், இயற்கையோட எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வாழ்றது. அது டீப்பாக போகிறப்போ கொஞ்ச நாள் கழிச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் இயற்கையில் நாடி வர நாள் வரும், அன்னைக்கு அதை பற்றி பேசிக்கலாம். இப்போ ஒரு துணுக்குகள், முன்னாடியே இதெல்லாம் சொல்லப்பட்டுருச்சு. ஒரு சில ஆட்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ரோ, இவங்கெல்லாம் எதிர்காலம் நம்மளோட எதிரிகள் தான் ப்ரோ, சினிமாக்காரங்களுக்குலாம் நமக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஞானம்ன்ற ஒரு விஷயம் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை சும்மா வச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்கார மாட்டான், அதை எங்கேயாவது யாருக்காவது கற்பிக்கணும்னு நினைப்பான், யாருக்காவது சொல்லணும்னு நினைப்பான், மறைமுகமானது யாருக்காவது சொல்லணும்னு நினைப்பான். அது அப்படி மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் திருக்குறள்னு சொல்லக்கூடிய விஷயம். திருக்குறள் நம்ம இந்த மாதிரி புலவர்கள் பல சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே நாகரிகில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுத்த ஒரு ஞானம் வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் அவனும் மனிதன் கூட வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ மனிதனுக்கு ஓரளவுக்கு புரியணும் அப்படின்றக்காக சொல்றது தான். நம்ம எவ்வளவுதான் டீட்டெயில்டாக வந்து விஷயங்களை சொன்னாலும் பல பேருக்கு விஷயம் புரியறதே இல்லை, அதான் அதான் உண்மை, அதை ஒத்துக்கணும்.
ஸோ அந்த புரியாத ஆட்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதான் நாகரிகம் சொல்லி வாழ்ந்துருப்பாங்க. நம்ம ஒரு சில விஷயம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், அதை தேடி வர ஆட்களுக்கு, புரிஞ்சு வர ஆட்களுக்கு அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அவங்களுக்காக நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படம் வந்து இருந்திருக்கும், ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு தான். உன்னை அறிஞ்சனும், அதாவது உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இது இந்த உலகம்ன்றது என்ன, ஒரு கட்டமைப்பு, மாய கட்டமைப்பு. உன்னை அறிந்தால்னா உன்னை உணரணும், சுயத்தை உணரணும். இந்த சுயத்தை உணர்ந்துட்ட நீ யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இந்த உலகத்தில் பயங்கரமாக போராடலாம், முட்டி மோதலான்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுவுமே தெரியல அப்படின்னா நீ ஒரு ஆடாக தான் வந்துட்டு இருப்ப. சிம்பிள் விஷயம், நீங்கள் எல்லாம் ஒரு ஆடு, ஆடுன்றத உணர்ந்துக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கான வேலையை பாருங்க. அதான் சிம்பிள் மெசேஜ். மானம் பெருசு அப்படின்றது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கரெக்டா வாழணுன்ற தப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கமா நெறியில வாழ்றவங்களுக்கு இந்த வழி. தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. முதல் லைனோட இதை கனெக்ட் பண்ணி பாருங்க. தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. தன்னை தானே அறிஞ்சுக்கிட்டு நம்ம யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் மற்றவங்களுக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கும் நம்மளை மாதிரி உருவாக்கணும், ஒரு ஒரு நபரை நம்மளை மாதிரி உருவாக்கணும். இவ்வளோ அவேர்னஸ் ஆகி ஒரு அவைக்கணியாக இருக்குல்ல, இந்த அவைக்கணியானது இன்னொருத்தவங்க டீச் பண்ணி அவனே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரவன் தான் தலைவனாக இருப்பான். அதாவது சொல்கிறது உண்மையான தலைவன், இந்த சினிமாவில் போலியாக நடித்து வர தலைவர்கள் கிடையாது. இது வேற உண்மையான தலைவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வரிகள். ஒரு பெரிய சபைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், தானாகவே கொடுக்கணும். ஒரு பயத்தாலேயோ இல்லை பதவினாலேயோ இல்லை பணத்தாலேயோ கொடுக்கக்கூடாது. நம்ம போனாலே அந்த மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழவே. அப்படி நீ வாழ்ந்த அப்படின்னா மாசு குறையாத மன்னவன் என்று உலகம் போற்றி போக்கணும். அதாவது இவன் ஒரு அழுக்கற்ற, அப்பற்ற அழுக்கற்றன்னு சொல்லுவான் இல்லை, அந்த தமிழ் வார்த்தை சரியா எனக்கு சொல்ல தெரியல. ஒரு தூய்மையான, நேர்மையான ஒரு மனுஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போற்றுவாட்டுங்க. அவன் போன பிறகும் அவனோட பேர் இங்கே நிலைச்சு நிற்கும். ஸோ அதெல்லாம் சொல்ல வரானுங்க, அடுத்த பாட்டு போலாம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. அது வரிகள் நிறைய வரிகள் இருக்கும், பட் நமக்கு எது தேவையோ அது எது உண்மையான நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயமோ அந்த விஷயத்த சொல்லுவோம். பல விஷயங்கள், பல புக்ஸோ இல்லை பல விஷயங்களை கேதர் பண்ணி படிச்சுட்டு வர ஒரு கல்வியை நீ இன்னொருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய செல்வமாக இருக்கணும். அதாவது ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் வந்து பணமோ பொருளோ ஒரு பேரோ புகழோ அந்தஸ்தோ கிடையாது. அறிவு, நாலேஜ், அதெல்லாம் சொல்ல அவேர்னஸ், இந்த அவேர்னஸை நீ எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னொருத்தருக்கு டீச் பண்ணணும். அதுதான் இந்த இந்த வரிகளோட ஒரு சாரம்சம். ஆனால் இதை எப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுமா, இந்த எஜுகேஷனை கொண்டு வந்திருப்பானுங்க. இந்த எஜுகேஷன் கிடையாது, உண்மையான மனிதனுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு படிப்பினை இருக்கும், அது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிறியோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சரியாக முறையாக எளிமையாக இன்னொருத்தனுக்கு நீ கடத்தி கொடுக்குற அப்படின்னா அதுதான் சரியான செல்வம்ன்றது சொல்ல வராங்க. இது நிறைய பேரோட ரிலேட்டட் ஆகும். பிற ஒருத்தன் வந்து கூட சக பயணி இருக்கான்னு சொல்லுவாங்க, நம்ம அக்ரே யூடியூப் சேனல் இருக்கா அப்படி இல்லை, அவர் பையனோட நல்லா சிறப்பாக வேலை பார்த்து வளர்ந்து வராரு அப்படின்னா எனக்கு பெருமையாக இருக்கும். போய் பரவாயில்ல, நம்ம பையன் சூப்பராக வளர்றான்டா, மில்லியன்ஸில் வியூஸ் கொடுக்குறான்டான்னு சந்தோஷப்படுவேன். இப்படி சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் தான் சரியான ஆட்கள். அதில் தான் சரியான ஒரு இந்த மாதிரி குணாதிசயங்கள், இந்த விஷயங்கள் இருக்கக்கூடியது தான் தெய்வம் அப்படின்றத சொல்ல வர. உனக்கு கடவுள் நீ எங்கேயுமே தேட தேவையில்லை, நீ தான் கடவுள், அதாவது மனுஷங்க தான் கடவுள். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அது கடவுள் நீ அடையிறியா அடையலையா, நீ உனக்கு குணாதிசயங்கள் உன்னுடைய செயல்பாடுகள் தான் உனக்கு கடவுளாவோ இல்லை அரக்கனாவோ காட்டப்படுது, இல்லை நய வஞ்சகனாவோ காட்டக்கூடிய விஷயம் உன்னுடைய செயல்பாடு தான். நீ மற்றவனோட வளர்ச்சியை பார்த்து போராடப்பட கூடாது, சந்தோஷப்படணும். உன்னோட உன்ட்டிருந்து ஒருத்தர் வந்தாலோ இல்லை வெளியே எவ்வளோ ஒருத்தன் நல்லா வளர்ச்சி அடையிறான், சரியான முறையில் வளர்ச்சி அடையிறான் அப்படின்னா அது மக்களுக்கு தேவையான வளர்ச்சி அப்படின்னா அது பார்த்து சந்தோஷப்படணும். தேவை இல்லாத விஷயங்கள் அது வேற. பட் இங்கே சொல்லக்கூடிய கோரம் என்னன்னா, உனக்கு கூட இருந்த ஒருத்தன் உன் சுக அடுக்கள் வளர்றான்னா சந்தோஷப்படுது, அதை பார்த்து போடுறாங்க மட்டும் வைத்திருச்சப்படாது. அதுக்காக தான் சொல்ல வராங்க, உண்மையான இறைவன் எங்கன்னா அந்த அன்பு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் இருக்குல்ல, அதை தட்டி கொடுத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாலேஜ் தான் கடவுள்னு சொல்ல வராங்க. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. இந்த பாடல்களில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்கள் தெரியும் உங்களுக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. இந்த சில்லற புத்தின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் ஸ்லாங்ல, வேற சில்லறப்பதா இருக்கு அப்படின்ட்டு நம்ம மதுரை ஸ்லாங். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன்றனாலே பெரியவன் தான், ஒரு மனிதன்ற பிறப்பே ஒரு உன்னதமான பிறப்பு தான். அந்த பிறப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை எப்படி இருக்கு தெரியுமா, அவனோட சிறுமையான புத்தி. இந்த சிறுமையான புத்தின்னு எதுனா சொல்றேன் நம்மளுக்கு புரியும்.
ஸோ சிறுமையான புத்தி இருக்கக்கூடிய பறவையோட கம்பேர் பண்ணுவாங்க. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. காக்கா இருக்குல்ல, காக்கா வந்து ஒரு சாப்பாடு வச்சிருக்காங்க அப்படின்னா ஐயோ லாக்கு லாக்குன்னு திண்டு போவாது. என்ன பண்ணும் தெரியுமா, அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடும், அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிடும். அந்த குட்டியோண்டு பறவைக்கு இருக்க அறிவு உனக்கு இல்லையடான்ற மாதிரி மனுஷனை கேவலமாக காடி துப்புறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் தான் அது. ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவராவா, பல வழி கடந்தார் தாழ்ந்தவராவா. ஒரு வழியில போவான், இப்போ ஒரு வழி நீ எடுக்கணும், தேர்ந்தெடுக்கணும், அந்த வழி சரியான வழியா தப்பான வழியா அப்படின்றது உன்னுடைய ஃபர்ஸ்ட் டிசிஷன், உன்னுடைய டிசிஷன். ஓகே, அதை நீ கரெக்டாக எடுத்துட்ட அப்படின்னா இந்த பாதை தான்டா சரியான பாதை அப்படின்னு நீ எடுத்துட்டேன்னா கடைசியாக அந்த பாதையில் சரியாக இருந்து சரியாக வரணும். அதை விட்டுட்டு பல வழிகளில் மாறி மாறி போய் ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அப்படின்னா பல வழி கடந்த தாழ்ந்தவனா தான் போவார், எதுவுமே அறியாமல் கடைசி ஒரு ஜீரோவாக தான் இருப்ப அப்படின்ற வழி தான் இது. ஓகே ஃபைனலி, இது பர்சனலாக ஒரு ஒரு இன்னைக்கு நான் கொஞ்சம் எமோஷனல் அட்டாக் ஆகியிருந்தேன். அந்த டைமில் ஒரு நபர் எனக்கு அனுப்பின பாட்டு இது. இந்த பாட்டில் ஒரு பாட்டு அனுப்பியிருந்தார் இந்த மாதிரி பழைய பாட்டு. அந்த பாட்டிலேருந்து கீழே இருக்க அடுத்த பாட்டில் இந்த பாட்டு வந்துச்சு. இதில் ஒரு லைன் வந்துச்சு. ஆல்ரெடி நான் சின்ன வயசுலேருந்தே என்ன எங்கள் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது எம்ஜிஆரோட ரசிகர். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாடல்கள்லாம் கேட்டு தான் வளர்ந்துட்டுருக்கேன். ஒருவேளை நம்ம அந்த மாதிரி கேட்டு வளர்ந்தனால தான் இப்படி உட்காந்துருக்கோமோ என்னமோ அப்படின்றது தெரியல. அது அனுபவத்தில் வந்த விஷயம். பண்டிகையில் இறக்கிட்டாங்க சின்ன வயசுலேருந்து, இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. அதனால் அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம். தடிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. இந்த விஷயத்த கேட்டிங்களா, சதி செயல் செய்தவன் புத்திசாலியா, அதை சகிச்சுட்டு இருந்தவன் குற்றவாளி. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை, நம்மளால புரியும், புரிஞ்சு கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, சரி செயல் செய்கிறவன் யாரு, ஏமாத்துறவன், பிரார்த்தனை பண்ணுறவன், பாசாங்க காட்டுறவன், இவன்லாம் வந்து புத்திசாலி. அதெல்லாம் சொல்றது இப்போ அரசியல் எப்படி சொல்றாங்க இல்லை, ராஜ தந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை, அந்த அந்த ராஜதந்திரம் தெரிஞ்சவன் வந்து புத்திசாலியா. இதெல்லாம் தெரியாம சகிச்சுக்கிட்டு நல்லபடியா நல்லது மட்டும் சொல்லிக்கிட்டு ஒழுக்கமா இருக்க ஒருத்தன் குற்றவாளி. இப்படிதான் ஆக்கியிருக்காங்க இந்த மாதிரி. இப்போ குற்றவாளியா நிற்கிறது யாரு, இந்த மாதிரி தான் ஆக்குறாங்க, ட்ரீட் பண்றாங்க இல்ல. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உண்மையை பேசுகிறாங்கல்ல, இந்த லாயலாக இருப்பான், மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை சின்ன குழந்தைங்க பார்க்குறது, ஒரு ஃபேமிலி பார்க்குறது, ஒரு அக்கா பார்க்குறாங்க, தங்கச்சி பார்க்குறாங்க, பாட்டி தாத்தா எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு ஒரு உண்மையாக இருக்கணும், லாயல்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஆ நேர்மைன்னு ஒன்று, புரியுதா, நேர்மையாக எழுதிக்கோங்க, நோட் பேரில் எழுதிங்க உட்காந்து நேர்மை நேர்மைன்னு. ஸோ அவங்களுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சில விஷயங்கள் இருப்பாங்கல்ல, அந்த வார்த்தைகள் தான் இந்த கனெக்ஷன். இவங்களோட உலகத்தில் ஆண்டவனோட அதிகாரம் தான். ஓகே மக்களே, இது வந்து என்ன சொல்றது, கடவுள் ஏன் கல்லான கல்லாய் போன மனிதர்கள்னாலே நீங்க முத கல்லா இருந்து முத கரைங்க, நான் தயவு செய்து கரைஞ்சிங்க அப்படின்னா நீங்களே கடவுள் ஆயிருவீங்க. கடவுள் எங்கேயுமே இல்லை, உங்க தான் இருக்கான். ஸோ அது எங்க அப்படின்றத தேடி தெரிஞ்சுக்கோங்க. உனக்குள்ள ஒரு கடவுள் இருப்பான். ஸோ ஒருத்தன் உதவி பண்ண, ஒருத்தன் சோறு நீ கொடுத்தாலோ, ஒரு இரும்புக்கோ ஒரு நாய்க்கோ நீ சாப்பாடு போட்டாலும் அந்த இடத்துல நீ அதுக்கு கடவுள் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆளு கடவுள் ஆகுறாங்க, எல்லாருமே கடவுளா மாறும். எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி, உங்களுக்கு எப்படியோ எனக்கும் இருக்கு. எந்த சாமி, உங்க என்னதான் சொல்லுவாங்களே, இந்த என்ன சொல்லுவாங்க, அன்பே கருணை அன்பே என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இருப்பாங்க, எல்லாமே ஒருவனே தெய்வம். அந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு அடுத்து இந்த சீரிஸ் ஓகே அப்படின்னா இந்த மாதிரி பழைய பாடலாம் எடுத்து நம்ம பேச ஆரம்பிப்போம். ஓகே மக்களே, அடுத்த சந்திக்கலாம். இந்தோட இந்த முடிஞ்சிருச்சு, இந்த பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் லேக்கணும், ஃபாலோ போட்டு இன்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், அப்புறம் எதுக்கு அப்புறம் கண்டி போட்டுருக்கேன். ஸோ ஷாம்பு போட்டு மண்டையில் குளிச்சுட்டேன், மூடி கண்ணுகிட்ட விழுந்துட்டே இருக்கும், இதுக்கே அஞ்சு நிமிஷம் போயிருது, அதுக்காக ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்கே. ஓகேவா, அடுத்த சந்திக்கலாம். லூசுரா, லூஸ் இல்லனே மென்டலி, என்னடா உனக்கு என்னாச்சுடா, ஹூ இஸ் திஸ் காய்.